விநாயகர் சாமி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் விநாயகர் இருக்காங்க, அப்புறம் சிவலிங்கம் இருக்காங்க. இந்த மூணு சாமி ரொம்ப பழைய காலத்துல இருக்காங்க. இந்த கோயிலில் வந்தோன்னா 108 படி இருக்குங்க. ஒரு ஒரு படிக்கு ஒரு ஒரு பேர் சொல்லிட்டு வந்து அங்கே சாமிக்கு எண்ணெய் இருக்கு, பால் இருக்கு. ஒரு செலவுக்கு எண்ணெய் ஊற்றணும், ஒரு செலவுக்கு பால் ஊற்றணும். அது சன்னி இறங்கிறதுக்காக எல்லாம் பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும். இந்த கோயிலுக்கு வந்து செஞ்சு அர்ச்சனை பூஜை பண்ணிட்டு நல்லா இது வேண்டி போயிடலாம். அந்த மாதிரி இது கோயில் இருக்குது. பக்தி எல்லாம் கண்டிப்பாக இது நிர்வாகம் ஆகுது. அந்த மாதிரி கோயில் இருக்குது. இந்த பாரு சப்போர்ட் இல்லாமல் நிற்குது. நோ சப்போர்ட், சப்போர்ட்டே இல்லை இதுக்கு. சப்போர்ட் இல்லாமல் இந்த பாரு நிற்குது. இந்த சாமி எல்லாம் போய் நிற்குது. இந்த ஃபஸ்ட்டு குகையில் எல்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் இங்கே தண்ணி ஒரு இது இருந்தால் அது இப்போ வாழ செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கு. பழைய கோயில் இது ஊட்டி வேல்வியூவில் டைகர் ஹில் இருக்குது. மேலே டாப்பில் வரணும், கோ கோயில் இருக்குது. எங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் காலம் தாங்க இங்கே. 10 January 1894 அதை இன்னும் சேர்ந்துருக்கு, அப்படி தான் இருக்காங்க. அவன் பார்த்தா கண்டுபிடிக்கும் அவ்வளோ வருஷம் பழைய கோயில், மொத்தம் எவ்வளோ வருஷம் கோயிலுக்கு யாருக்கும் தெரியாது. அப்போதுலே ஒருத்தர் ஹனுமான் தாசத்தே சுவாமி இருங்க டப்பு பண்ணணும் கீழே. அவர் அப்புறமா சிங்கப்பூர் கோயில் பெரிய பெரிய ஆசிரமம் பண்ணாங்க அவர். அப்போதுலேயே இங்கே 2007 இப்போ கோயில் திருப்பி இம்ப்ரூவ் பண்ணாங்க. இம்ப்ரூவ் பண்ணி இப்போ மாதம் மாதத்துக்கு அமாவாசைக்கு அன்னதானம் பெரிய பூஜை நடந்து மொத்த கோயில் டெய்லி காலையில் சாயந்தரம் இருக்குது. இங்கே 4:00 to 6:00 இருக்குது, யார் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் கோயில் இருக்குது, நல்லா பாவபக்தியில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது. இந்தமாதிரி கோயம்புத்தூரில் ஒருத்தர் கனவுலர் சாமி காட்டினாங்க. அவர் கரெக்டாக இங்கே வந்து பஸ்ஸில் இப்போ வந்து ஊட்டி பின்னாடி இருந்துச்சு. அதே பார்த்தீங்க பஸ்ஸில் கேட்டாங்க இந்த கோயில், ரொம்ப கரெக்டாக மேலே வந்தாங்க. அவர் அது ஏழு கோயில் கூடும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் பாகவத்தி வந்து கண்டிப்பாக நமக்கு நேரம் நடக்குது. இந்த மாதிரி கோயில் இருக்குது. சாமியர்கள்லாம் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க சாமி. ராஜஸ்தான்லேருந்து இங்கே வராங்க. நம்ம கனவுல வந்து சாமி சொல்கிறாரு இந்த மாதிரி வேலூர் ஆஞ்சநேய கோயில் இருக்குது, அங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து இது இருந்து ஆசீர்வாதம் வாங்கி போங்க. ஏற்கனவே இங்கே ஒரு சாமியார் இருந்தார் சாமி, அனுமதாசின்னு ஒரு சாமியார் இருந்தாங்க. சரி சரி சரிங்க. இதுதான் இந்த கோயிலில் வந்து இந்த கோயில் 6 வருஷமாக கோவக்குள்ளேயே இருந்து நல்லா ஒரு முக்தியாக நீ போயிட்டு சார். இந்த குகைகளை பற்றி சொல்லுங்களேன். குகை வந்து அந்த காலத்தில் வந்து டைகர் தான் சாமி, இது புலி உள்ள இருந்து வாழ்ந்தது. பழைய காலத்தில் புலி தான் சாமி இருக்கும். ஓகே ஓகே. இந்த இடம் பேர் டைகர் ஹில் தான். டைகர் ஹில். அப்போது இது என்னென்ன சிறப்பு இருக்குங்க? எப்போ விழாக்கள் எப்போ ஆஞ்சநேய ஜெயந்தி அன்னைக்கு நல்ல விசேஷமாக செய்வோம் சார். மாதம் மாதம் அமாவாசைக்கு பூஜை அன்னதானம் அபிஷேக ஆரம்பிகளை செய்வோம் சார். எங்கெங்க நல்லா வராங்க பக்தர்கள்? எல்லா இடத்துலையும் 300 அட்டிலேருந்து வராங்க சார். ஓகே ஓகே ஓகே. இது ஏரியில் இது 300 ஏரியன்னா படுகா சத்தின ஊரில் இருந்தும் இதுக்கு வராங்க சார். வந்து ஆடல் பாடலோட பூஜை நடக்கும்.